Happy Diwali! Hey guys, welcome to our YouTube channel, Sam and Prasi. So, ellarukkum iniya Deepavali nalvaazhthukal. So, idu vandu unga ellarkkum theriyunga Thala Diwali. So, enga veettukku vandirukkom Deepavali naala. மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோம். மாப்பிள தல தீபாவளி தலையில என்ன வச்சுக்கங்க? மோதிர ஒட்டு தலையில என்ன வச்சுக்கிறேன்? இப்படி லைட்ஸ்லாம் நிறைய கொண்டு வரணும் உங்கள் லைஃப்பில் அப்படின்னு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். ஸோ நாங்கள் போய் டக்குன்னு ரெடி ஆகிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுவோம். எஸ் கைஸ், ஸோ நாங்கள் வந்து குளிச்சு ரெடி ஆகி எங்கள் அவுட்ஃபிட்டில் வந்து வந்துட்டோம். இதுதான் எங்கள் தீபாவளி அவுட்ஃபிட். ஸோ மேட்சிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு பிரசனாவையும் வந்து கூப்பிட்டு போய் க்ரீன் கலரில் தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலரில் வந்து ஒரு குர்த்தா வாங்கி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து செம்ம ஜாலியாக போச்சு. ரொம்ப கம்மியா தான் வாங்கிடும். அதுவும் வந்து சவுண்ட் வர கிராக்கர்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டோம். அதனால ஆசைக்காக வந்து அது தல தீபாவளி கம்பல்சரி வந்து வெடிச்சே ஆகணும். அது நான் வந்து எனக்கு வந்து இந்த புஸ்வானாலாம் ரொம்ப பிடிக்குன்றதுனால வந்து புஸ்வானோ இந்த சங்கு சேர்க்கிறோம் இந்த பாம்பு மாத்திரை இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி வெடி எல்லாம் என் ரேஞ்சுக்கு வாங்கி வச்சுட்டேன். ஸோ அதுவுமே மோஸ்ட்லி வந்து நான் ஷாம்பு கிட்ட சொல்லியிருக்கேன் இதுதான் லாஸ்ட் டைம் கிராக்கர்ஸ் வாங்கணும் அப்படின்னு இருக்குது. பட் ஆனா இங்க அவங்க விஷ் பண்ணா அது வேற வழி இல்ல. அதுதான் இல்ல, இப்ப உனக்கு எனக்கு பிடிக்காதுன்றதுக்காக உனக்கு பிடிச்சது நம்ம உனக்கு பிடிச்சதும் பண்ணணும். பட் ஆனா அதுவும் கொஞ்சம் அட்லீஸ்ட் வந்து சிலது கொஞ்சம் இது விஷயம்லாம் நம்ம கன்சென்ட் பண்ணி பண்ணணும்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த வருஷம் வந்து குட்டி குட்டி பெட்ஸ்க்காக வந்து நாங்கள் வந்து பெருசாக எதுவும் சவுண்ட் போடாத பட்டாசா வந்து வாங்கி வச்சிருக்கோம். உஸ்வானம், அப்புறம் வந்து மத்தாப்பூ, தங்கு சக்கரம், தங்கு சக்கரம், பாம்பு மாத்திரை, கம்பி பாம்பு மாத்திரை, அப்படியே புஸ்ன்னு வருமே இதுதான் வாங்கிக்கேன். அப்புறம் சிக்கி முக்கிக்கல், எலக்ட்ரிக் ஸ்டோன்ஸ், இதெல்லாம் சின்ன வயசுல வெடிச்ச வெடி. ஸோ அதெல்லாம் வந்து ஞாபகமா வந்து வாங்கிட்டேன். ஸோ அதெல்லாம் வெடிக்கணும். இப்போ கோவிலுக்கு போயிட்டு சாமி கிட்ட வந்து ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வந்துட்டு நாங்க வந்து இங்க ஸ்வீட்ஸ் அதெல்லாம் பண்ணி ஈவினிங் வந்து ஸ்வேதாவோட ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கு, ஸ்வேதா ஆங்கரிங் பண்ண ப்ரோக்ராம். ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நைட் வந்து போதிக்கு பை. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு ஒரு பெரிய ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்துட்டு தூக்கம் போட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு ரெடியாக இருக்கும். நல்லா இருந்துச்சு வெளியே.
நான் சொன்ன மாதிரி வெடி எல்லாம் வந்து எடுத்து செட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ வெடிக்க போகிறோம், வெடிக்க போகிறோம், வெடிக்க போகிறோம், வெடிக்க போகிறோம். எஸ், ஸோ இதில் வந்து ஒன்றுமே இல்லை, எல்லாமே வந்து சும்மா வந்து புஸ்வானோ சங்கு சக்கரம் நான் காட்டாலே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிம்பிளான வெடி தான் வந்து வச்சுருக்கேன். பாம்பு மாத்திரை சிக்கி காமி என்னது, ஸோ ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். ஷார்ட்ஸ் இருக்குது, ஒன்றுலாம் இல்லை, 12 வாங்கியிருக்கோம் ஷார்ட்ஸ். ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு சங்கு சக்கரம் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ அதை தான் போய் வெடிக்க போகிறோம், வெடிச்சிட்டு வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு இப்படி கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு படம் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து டே இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே கொண்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். சொல்லடா, ஆக்சுவலி படத்துக்கு போகலான்னு யோசித்தோம், டிக்கெட் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல, அது தீபாவளி வேறு. ஸோ போக இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால வெடிச்சிட்டு வீட்லேயே எல்லாருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அப்படியே கேரக்டர்ஸை வெடிக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தர மாதிரியாக வந்து வீடியோவில் வரப்போகுது. சரி, எனக்கு அது பெரிய வெடி வச்சுக்கோ, ஏன் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஸோ வாங்க போய் பார்க்கலாம் எல்லாத்தையும். ஏய், நான் போட்டு கோலத்தை காட்டுல சீ, திஸ் இஸ் ஆல் மை ஆர்ட். இதெல்லாம் நான் போட்ட கோலம் தான். இங்கே கோலம் காணும், இது நான் போட்ட கோலம் தான். சொல்லுடா, கஷ்டப்பட்டு நேற்று 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த கோலத்தை போட்டிருக்கேன். எல்லாருமே வீட்டில் மெதிக்காமல் வந்து போயிட்டுருந்தாங்க, பட் பிரசனை வந்து கரெக்டாக வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு என் கோலத்தை முதல்ல கலைச்சவன் இந்த கல்பிரிட்டே வந்து இவன் தான். ஸோ அதனால் கொஞ்சம் கோபம் ஆகிட்டேன், பட் ஸ்டில் இப்போ வெடி வெடிக்கிற டைம் வந்தாச்சு, கீழே போகணும். வா வா வா. தீபாவளி, தல தீபாவளி ரொம்ப சிறப்பா தரமா ஜாலியா போச்சு. நிறைய வந்து நமக்கு வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பண்ண முடியல. அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தனால நமக்கு அது இதெல்லாம் எடுக்க முடியல. எது இதெல்லாம் நம்மளால் கேப்சர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேப்சர் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து அப்படியே ஜாலியாக போச்சு, தலை தீபாவளி செலிப்ரேட் பண்ண மாதிரியே ஆச்சு, உங்கள் கூட ஷேர் பண்ண மாதிரியே ஆச்சு, ரொம்ப ஜாலியாக போச்சு. இன்னைக்கு உங்களுக்கும் உங்கள் தீபாவளி வந்து செம்மையாக வந்து போயிருக்கும்னு நாங்கள் வந்து நம்புகிறோம் இல்லை. இதே மாதிரி ஒரு ஹாப்பி நோட்டோடு வந்து நாங்களும் வந்து போயிட்டு வந்து ஃபேமிலி டைம்னு சொல்லிட்டு நாங்களாம் வந்து படம் பார்க்க போகிறோம். நாங்களும் வந்து என்ன படம் பார்க்க போகிறீங்க? ஏதாவது ஒரு படம், நெட்ஃப்ளிக்ஸ் அப்படி ப்ரைம் எல்லாமே வச்சுருக்கோம், பார்ப்போம். ஸோ யா, ஸோ நாங்கள் வந்து இனி வந்து ஃபேமிலி டைம். ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும்னு நாங்கள் வந்து விஷ் பண்ணிவிட்டு கடைசியாக ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லி குட்டி விலாகம் முடிச்சுக்கிறோம். டாடா, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். அதே மாதிரி வந்து எங்களை வந்து லைக், மீன் எங்கள் வீடியோஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், இடம் விடாமல் வீடியோஸை பாருங்கள், கேப் விடாமல், அதுதான் முக்கியம். பிடிச்சிருந்தா பெல் பட்டனை கூட லைக் பண்ணுங்கள். ஓய் டாடா, ஆ சரி, ஓகே, பாய்.